ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். என்று நாங்கள் பார்க்க இருக்கின்ற விடயம் உலகில் வழங்கப்படுகின்ற அதியுன்னதமான விருதுகள் தொடர்பாகத்தான் நாங்கள் இன்று பார்வையை செலுத்தி இருக்கின்றோம். இதற்கு முன்பதாக உலகின் தலைசிறந்த விருதுகளில் ஒன்றான நோபல் விருது தொடர்பாக நாங்கள் கடந்த நாட்களில் பார்த்திருந்தோம். அது தொடர்பாக நீங்கள் அறிந்து தெரிந்து கொள்ள விரும்பின் அதனுடைய லிங்கை நான் எங்களுடைய யூடியூப் சேனலின் டிஸ்கிரிப்ஷனில் வழங்கியிருக்கிறேன். இந்த யூடியூப் சேனலில் அதனை நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இப்பொழுது வாருங்கள், உலகில் வழங்கப்படுகின்ற அதியுன்னதமான இனிய பெருமதிமிக்க விருதுகள் தொடர்பாக பார்க்கலாம். அந்த வகையில் முதலாவதாக புக்கர் விருது தொடர்பாக நாங்கள் பார்க்கலாம். புக்கர் விருது இங்கிலாந்து அரசினால் வழங்கப்படுகின்ற ஒரு விருது. உலகின் சிறந்த இலக்கிய நூல்களுக்காக இந்த விருது வழங்கப்படுகின்றது. இது 1968 முதல் வழங்கப்பட்டு வருகின்றமை விசேடமான அம்சமாகும். அடுத்ததாக புலிட்சர் விருது, வருடாந்தம் ஊடகத்துறை, நாடகத்துறை, இலக்கியத்துறை ஆகிய துறைகளில் சிறந்து விளங்குவோருக்கு ஐக்கிய அமெரிக்காவினால் வழங்கப்படுகின்ற ஒரு சிறந்த விருது. நியூயார்க் நகரில் உள்ள கொலம்பியா பல்கலைக்கழகத்தால் இலக்கியம், ஊடகவியல் மற்றும் இசை ஆகிய துறைகளில் மிகச்சிறந்த அமெரிக்க படைப்புகளை கௌரவிக்கும் வகையில் புலிட்சர் விருது வருடாந்தம் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. வருடாந்தம் 14 ஊடகவியல் மற்றும் 7 கலைப்பிரிவுகளில் புலிட்சர் விருதுகள் வழங்கப்படுகின்றமை விசேடமான அம்சமாகும். முதல் தடவையாக ஒருபோதும் அச்சில் வெளியிடப்படாத ஆக்கமான இலாப நோக்கமற்ற ப்ரோ பப்ளிக்கர் இணையதளத்தில் அமெரிக்க பொருளாதார நெருக்கடிகள் குறித்து வெளியான அறிக்கைகளுக்காக இவ்விருது வழங்கப்பட்டுள்ளது. பொதுச்சபைக்கான புலிட்சர் விருது கலிபோர்னியா மாநில அரசியல்வாதிகள் சிலர் தமக்கு தாமே பெருமளவு ஊதியத்தை எவ்வாறு செலுத்தி வருகிறார்கள் என்பது தொடர்பில் வெளிப்படுத்தும் தொடர் கட்டுரைகளை வெளியிட்டமைக்காக லாஸ் ஏஞ்சல்ஸ் டைம்ஸ் பத்திரிகைக்கு வழங்கப்பட்டமை விசேடமான அம்சமாகும். விமர்சனம் மற்றும் சர்வதேச செய்தி அறிக்கைகளுக்கான புலிட்சர் விருது நியூயார்க் டைம்ஸ் சஞ்சிகைக்கு வழங்கப்பட்டமை விசேடமான அம்சமாகும். உடனடி புகைப்பட பிரிவுக்கான புலிட்சர் விருது வாஷிங்டன் போஸ்ட் பத்திரிகையைச் சேர்ந்த புகைப்பட கலைஞரான கரோல் கசீர்க்கு வழங்கப்பட்டது. ஹெய்டியை கடந்த காலங்களில் தாக்கிய பூமி எதிர்ச்சியின் போது இடிபாடுகளின் கீழ் தென்பட்ட தனது சகோதரரான ஜின்கேலி டெஸ்மோர்னின் கால்களை கண்டு சீண்டி தெஸ்மே என்ற ஜுவதி, எனது சகோதரின் கால்களை என்னால் பார்க்க முடிகின்றது, ஆனால் அவனை என்னால் வெளியே எடுக்க முடியவில்லை என்று கதறி அழுவதை குறிக்கும் வகையில் அவரால் எடுக்கப்பட்ட புகைப்படத்திற்காக அந்த விருது வழங்கப்பட்டது. அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருக்கின்ற விருது சேவா பூசண விருது. 25 வருடங்கள் தொடர்ச்சியாக பணியாற்றியுள்ள மற்றும் சிறந்த நடத்தைமிக்க இலங்கையின் முப்படைகளையும் சேர்ந்த நிரந்தர படையணியின் சிரேஷ்ட அதிகாரிகளுக்கு வழங்கப்படுகின்ற அவர்கள் சேவையை பாராட்டி வழங்கப்படுகின்ற விருது சேவா பூசண விருது. டைலர் பரிசு அல்லது குளோபல் 500 விருது என்று அழைக்கப்படுகின்ற விருதானது சுற்றுச்சூழல் துறைக்கு வழங்கப்படுகின்றமை விசேடமான அம்சமாகும். நோயல் விருதுகள் தொடர்பாக பார்க்கின்ற போது உலகில் பெண் அரசியல் தலைவர்களுக்காக வழங்கப்படுகின்ற அதி உன்னதமான விருதாக நோயல் விருதுகள் விளங்குகின்றமை விசேடமான அம்சமாகும். கலிங்கா விருது விஞ்ஞானிகளுக்கு வழங்கப்படுவதுடன் அறிவியல் துறைக்காக வழங்கப்படும் விருதாக கருதப்படுகின்றது. மதன்ஜித் சிங் விருது, மதன்ஜித் சிங் விருது மகாத்மா காந்தியின் 125வது ஜனன தினத்தை முன்னிட்டு சகிப்புத்தன்மையை வளர்த்தல், கல்வி, கலாச்சாரம், விஞ்ஞானம் மற்றும் தொடர்பாடல் போன்ற துறைகளில் சிறந்து விளங்கியோருக்கு 2 வருடங்களுக்கு ஒரு முறை வழங்கப்படுகின்ற ஒரு விருது. 1995 முதல் இந்த விருது தொடர்ச்சியாக வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றமை விசேடமான அம்சமாகும். ஆர்டர் ஆஃப் மெரிட் என்று சொல்லப்படுகின்ற இவ்விருதினை வழங்கும் நாடு பிரிட்டன். ராமன் மக்கேசே விருது ஆசியாவின் நோபல் பரிசு என்று வர்ணிக்கப்படுகின்றது. ஆசியாவின் நோபல் பரிசான ராமன் மக்கேசே விருதினை வழங்குகின்ற நாடாக பிலிப்பைன்ஸ் நாடு விளங்குகின்றமை விசேடமான அம்சமாகும். அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருக்கின்ற விருது டெம்பிள்டன் விருது. மதத்துறை வளர்ச்சிக்காக சிறப்பாக பணியாற்றியவர்களுக்காக வழங்கப்படுகின்ற ஒரு கௌரவமான விருது. உலகில் அதிக தொகை கொண்ட விருது டெம்பிள்டன் விருது என்று வர்ணிக்கப்படுகின்றது. நோபல் பரிசிற்கு அடுத்ததாக கருதப்படும் உயர் விருது ரைட் லைஃப் லிஹிட் விருது. இதனை வாழ்வுரிமை விருது என்று அழைப்பார்கள். ரைட் லைஃப் லிஹிட் விருது வாழ்வுரிமை விருது நோபல் பரிசிற்கு அடுத்ததாக கருதப்படுகின்ற உயர் விருதாக இது விளங்குகின்றது. தீரமிக்க சர்வதேச மகளிர் விருது என்று சொல்லப்படுகின்ற விருது இலங்கையைச் சேர்ந்த ஜான்சீலா மஜித் இவ்விருதினை பெற்றுக்கொண்டமை விசேடமான அம்சமாகும். உலகெங்கும் பெரிதும் எதிர்பார்க்கப்படும் 2வது வெகுசன திரைப்பட விருதான கோல்டன் குளோப் விருது இந்திய இசையமைப்பாளர் ஏஆர் ரஹ்மானுக்கு 2009 வழங்கப்பட்டமை இங்கு குறிப்பிடப்பட வேண்டிய ஒன்று. விஸ்வகீர்த்தி ஸ்ரீ திரிசிங்களவாதீஸ்வர விருது
கண்டி அஸ்கிரிய மல்வத்த பௌத்த பீடங்களினால் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவிற்கு வழங்கப்பட்ட ஒரு கௌரவமான உயர் விருதாக கருதப்படுகின்றது. தேசமானிய விருது இலங்கையில் புகழ்பெற்ற சேவையை மேற்கொண்டமைக்காக வழங்கப்படுகின்ற ஒரு கௌரவ விருதாகும். தேசபந்து விருது இலங்கைக்கு அளப்பரிய சேவையை மேற்கொண்டமைக்காக வழங்கப்படுகின்ற ஒரு விருது. வீர சூடாமணி விருது இலங்கையில் தனது உயிராபத்தையும் கருதாது சேவையை மேற்கொண்டமைக்காக வழங்கப்படுகின்ற ஒரு உன்னதமான விருதாகும். அதேபோல லங்காபுத்திர விபூஷண விருது வெளிநாட்டவர் இலங்கைக்காக ஆற்றும் மகத்தான சேவைக்காக இலங்கையினால் வழங்கப்படுகின்ற அதி உன்னத கௌரவமாகும். ஸ்ரீலங்கா ரத்னய விருது வெளிநாட்டில் இலங்கையை செய்த சேவைக்காக இலங்கை ஜனாதிபதியினால் வழங்கப்படுகின்ற அதி கௌரவ விருதாகும். கலாபூஷணம் விருது இலங்கை கலாசார அமைச்சினால் கலை, இலக்கியம், நாடகம், நடனம், எழுத்துத்துறைகளில் சாதனைகளை மேற்கொண்டவர்களுக்காக வழங்கப்படுகின்ற ஒரு விருது. கிரியேஷன் விருது கிரியேஷன் விருதுகள் ஆங்கில இலக்கியத்திற்காக இலங்கையினால் வழங்கப்படுகின்ற ஒரு கௌரவமிக்க விருதாகும். இத்துடன் உலகில் வழங்கப்படுகின்ற உலகில் மற்றும் இலங்கையில் வழங்கப்படுகின்ற அதி உன்னதமான கௌரவமான விருதுகள் தொடர்பான பார்வையை நிறைவு செய்து கொள்ளலாம். அன்பு நண்பர்களே, எதிர்காலத்தில் நம்மோடு இணைந்திருங்கள். எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி எதிர்காலத்தில் நாங்கள் தொடர்ச்சியாக எங்களுடைய யூடியூப் சேனலில் பதிவேற்றம் செய்ய இருக்கின்ற காணொளிகளை பார்த்து நீங்கள் பயனடைவீர்கள் என்று கூறி கூடமிருந்து விடைபெறுகின்றோம். நன்றி.